பன்னீர்செல்வம் வந்து இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மெச்சூர் கிட்ஸுங்கிற சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அவங்க மெச்சூர் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை வச்சுருக்காங்க சென்னையில். வந்து ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டியில் தான் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்காங்க. அவங்கள பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த கடைக்கு எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பப்ளி பாய் இர்ஃபான் வியூ வந்து அந்த கடைக்கு போய் சாப்பிட்ருக்காப்புல. அந்த பையன் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணி டேஸ்ட்டை பற்றி ரொம்ப நேரம் பேசினதால உண்மையில் அந்த பிரியாணி நல்லா இருக்குங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பேசினதால பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் அங்கங்கே அவங்க ஃபேன்ஸு இர்ஃபானோட ஃபேன்ஸ்லாம் பார்த்ததால அந்த கடை இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்குது. அந்த கடையோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, என் வாழ்க்கையை மாற்றினதே இர்ஃபான் தான், ஏன்னா அவரை நான் என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெய்லி இர்ஃபான் பெரிய ஃப்ளெக்ஸு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு டெய்லி அந்த இர்ஃபான் ஃபோட்டோ தொடச்சி தொடச்சி வச்சிட்டுருக்காரு. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது ஒருத்தவங்களோட வாழ்க்கை கொடுக்கறது பெரிய விஷயம்.